இன்ஜினியரிங் வகுப்பில் சேர்றதை விட நல்ல இன்ஜினியரிங் காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே 550 மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. கல்லூரிகளின் தரம் அடிப்படையில் 10% கல்லூரிகள் மிகவும் நன்று, 20% நன்று, 40% கல்லூரிகள் சராசரி, 20% தரமற்றது, 20% மிகவும் தரமற்றதுன்னு பிரிக்கலாம். மொத்தமுள்ள கல்லூரிகளில் 40% கல்லூரிகள் சேர்க்கைக்கு தகுதியே இல்லாதவை. இதனால் கல்லூரியை தேர்வு செய்வதில் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். முதலில் மாணவர்கள் தாங்கள் எந்த துறையில் ஆர்வமாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். எந்த பாடத்தில் பலம் அதிகம், எந்த பாடம் நமக்கு பலவீனம் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். கணிதம் அறிவியல் பாடங்களில் 50% குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்கன்னா பொறியியல் பாடப்பிரிவை தேர்வு செய்வது சரியான தேர்வு அல்ல. கலை அறிவியல் வணிக படிப்புகளை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. துறையை முதலில் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். கல்லூரிகளை நேரடியாக சென்றும் பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்களின் பெற்றோர், கல்வியாளர்கள் மூலமும் கல்லூரி சார்ந்த தகவல்களை அறிந்து கொண்டு முதல் 5 கல்லூரிகளை சுய பட்டியலிட வேண்டும். கல்லூரி வளாகங்களை நேரடியாக சென்று பார்க்க வேண்டியது மிக அவசியம். எதிர்காலத்திற்கான முக்கிய முடிவு அப்படிங்கிறனால நீங்கள் மிகவும் கவனமுடனும் தெளிவுடனும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட டிப்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளஸ் டூவில் மேக்ஸு சயின்ஸு இதில் 50% கம்மியாக மார்க் எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இன்ஜினியரிங்கை செலக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறது கரெக்டானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக ஒரு சிறிய உதவியை எங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.